அதோடைய நல்ல பலனும் இருக்கும், கெட்ட பலனும் இருக்கும். ரெண்டே ரெண்டு பிரச்சனை மட்டும்தான் சித்த மருத்துவம் உள்ள கொடுத்துருக்கு. இதை சப்புசிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதை பின்பற்றக்கூடிய சித்த மருத்துவர்கள்னா சொல்லுவாங்க, அப்போ வந்து மிருக வழிபாடுன்றது வந்து முதல்ல தோன்றிய வழிபாடே வந்து மிருக வழிபாடு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊரில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி. ஆமாம். அது வந்து ஒரு தரப்பு மக்கள் வந்து அதை சாப்பிட்லாம், அது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இல்லை, அதை சாப்பிடக்கூடாது, அது கெடுதல்னு சொல்கிறாங்க. மூன்றாவது தரப்பு மக்கள் வந்து அதை தெய்வமாக வணங்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு நல்ல மருத்துவரும் கூட, உங்கள் தரப்புல இருந்து நீங்கள் மக்களுக்கு சொல்கிற ஒரு எண்ணம்? நான் வந்து சித்தர்கள் முறையில் தான் நான் வந்து எல்லாமே வந்து செய்கிறேன். அதாவது உணவாக இருந்துச்சுன்னா கூட அந்த உணவு வந்து சித்தர்கள் வந்து அதுக்கான பலன்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, உடலை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மாட்டிறைச்சியை வந்து அவங்க வந்து உடலை கெடுக்கக்கூடிய விஷயமாக வந்து அவங்க எங்கேயுமே வந்து குறிப்பிடலை, எந்த சித்தருமே வந்து அதனால் குறிப்பிடலை. அதை வந்து நீங்கள், அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இறைச்சியை வந்து சாப்பிட்லாம். நீங்கள் அதை வந்து தெய்வமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்றத ஒன்று தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். தெய்வமாக பார்க்குறதுன்னா நம்ம வந்து எல்லா மிருகங்களையுமே நம்ம வந்து தெய்வமாக பார்த்துருக்கோம். ஆடு தெய்வமாக தான் பார்க்குறோம், மேஷமாக வச்சு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மயில், கோழி, இந்த மாதிரி நம்ம எல்லாமே சொல்லலாம். காகம், எலி, பூனை, எல்லாமே, பன்றி, எல்லாமே வந்து நம்ம தெய்வமாக பார்க்குறோம்ல. இப்போது தெய்வமாக அப்போ வந்து மிருக வழிபாடுன்றது வந்து முதல்ல தோன்றிய வழிபாடே வந்து மிருக வழிபாடு தான். மிருக வழிபாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வமாக பார்க்குறது வந்து மிருக வழிபாட்டில் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் மாடு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது வந்து இதுவும் தான். மருத்துவமாகவும் நீங்கள் வந்து ஆன்மீகமாகவும் பார்க்கும்போது சித்தர்களை பின்பற்றுறீங்க அப்படின்னா, சித்தர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலை. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்த குறிப்பில் வந்து நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது, மாட்டு இறைச்சியை வந்து சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ நிகழ்காலத்தில் பசங்க படிக்கிறாங்கள்ல, இப்போ சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும், பட்டதாரி மருத்துவர்களாக இருக்கட்டும், இப்போ நானே கூட இருக்கட்டுங்களேன், இப்போ அதில் வந்து ஒரு சில சித்த மருத்துவ நூலில், ஒரு சில நூலில் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல. அந்த நிகழ்காலத்தில் முதல்ல வந்து 1950 முன்னாடி இருந்த நூல்களில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பாடல் வடிவில் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து மொழிபெயர்த்தாங்கல்ல, மொழிபெயர்க்கும் போது அவங்க எப்படி மொழிபெயர்த்தாங்கன்றது ரொம்ப இது தான், தவறான விஷயந்தான். ஏன்னா அவங்க மொழிபெயர்த்தல், இப்போ வந்து சிகிச்சா ரத்ன தீபம் தான் நிறைய சித்த மருத்துவர்கள், பட்டதாரி மருத்துவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடியது. அதில் வந்து ஒரு சில நூல்கள், பழைய நூல்களில் வந்து முழுமையாக இருக்கும், அதோடைய நல்ல பலனும் இருக்கும், கெட்ட பலனும் இருக்கும். ஆனால் ரீசெண்டாக வந்துச்சுல்ல, புதுசாக வந்து புத்தகங்கள் வந்துச்சு, அந்த நூல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெடுதல் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க, கேடு பலன் மட்டும் இருக்கும். அப்போ கேடு பலன் மட்டும் கொடுத்துட்டு இதை புசிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டுட்ருப்பாங்க. அப்போ அதை பின்பற்றக்கூடிய சித்த மருத்துவர்கள்னா சொல்லுவாங்க, ஐயோ இது வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சித்த மருத்துவ நூல்களில் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டிறைச்சியுடைய நன்மைகளை வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது அதை சாப்பிட்டா ஸ்கின், நம்ம ஸ்மெல்லு வரும், நம்ம மேலே ஸ்மெல்லு வரும், ஸ்கின்லலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி சொல்கிறீங்க? அதாவது மாட்டிறைச்சினால் வரக்கூடிய, நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு பிரச்சனை மட்டும்தான் சித்த மருத்துவம் உள்ள கொடுத்துருக்கு. அது ஒன்று, தோல் நோய் அதிகமாக புசிக்கு, அதாவது அதிகமாக நீ சாப்பிட்டீன்னா அதனால் வந்து உனக்கு தோல் நோய் வரும், சரும நோய் ஏற்படும். அதே மாதிரி உடலில் ஒரு வகையான கெட்ட துர்நாற்றத்தை உண்டாக்கும், இதுதான் அதோடைய கெடுதலே. நல்ல பலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மையை பெருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக மாட்டிறைச்சி வந்து இருக்குது. இப்போ ஆண்மை குறைவுக்காக நிறைய பேர் எதோ மருந்துகள் வந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் மாட்டிறைச்சி சாப்பிட வேணான்னு அவங்க அவங்களுக்காக நான் சொல்லலை, சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லலை. மாட்டிறைச்சி வந்து சாப்பிட்றதுனால நன்மைகள் வந்து நிறைய வந்து இருக்குது. அதில் ஒன்று, முதல்ல வந்து ஆண்மையை வந்து பெருக்கும், சுக்கிலத்தை உண்டாக்கும். வேறு எந்த மருந்துமே இது சுக்கிலத்தை, அந்த அதாவது அந்த தாது, அதாவது விந்து இருக்குல்ல, அந்த விந்து இந்த இது இது அதிகப்படுத்துகிற அளவுக்கு மீதி மருந்துகள் எல்லாமே கம்மியாக தான் அதிகப்படுத்தும். அது மாதிரி சுத்தமாக குழந்தையே இன்மையாக இருக்கிறாங்க, இதுவே இல்லை, ஆண்மையே இல்லை அப்படின்றவங்க வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆண்மை வந்து வரும். அதில் வந்து ஆண்மையை பெருக்கணும் ஒன்று இருக்குது. அடுத்தது காச நோய்.
காச நோய் போது டிபிலாம் வருது இல்லை, இழைப்பு காசம்னு சொல்லுவாங்க, டிபி ஆஸ்துமா, மூச்சு வாங்குறது, நடந்தாவே மூச்சு வாங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் வந்து மாட்டுடைய வாளுடைய சூப்பு ரொம்ப சிறந்த மருந்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிகழ்கால சித்தர் தான் யாக்கோப்பு அப்படின்றவர், வீரமா முனிவர் யாக்கோப்புலாம், அவங்க வந்து மாடோடைய எலும்பை வச்சு ஒரு மருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மருந்து வந்து விஷங்களை முடிக்கிறதுக்கு அந்த மருந்து வந்து செஞ்சு தராங்க. அது அங்கங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து தெரிஞ்ச வைத்தியர்கள் வந்து கொடுக்குறாங்க விஷத்தை முடிக்கிறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் இந்த இறைச்சியினால் ரொம்ப பெரிய நோயாக நம்ம பார்த்துக்கும் போது டிபியை வந்து சரி பண்ணுறதுக்கு உதவுது, ஆண்மையை பெருக்கிறதுக்கு உதவுது, உடலுக்கு வன்மையை கொடுக்கும். அதாவது ரொம்ப சொங்கியாக இருக்கிறோம், உடம்புக்கு சத்தே இல்லை, எனக்கு டயர்டாக இருக்கு, எப்பயுமே நான் டயர்டாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டாங்கன்னா உடல் வந்து ஒரு வன்மையை கொடுக்கும், ஒரு ஆற்றலை வந்து கொடுக்கும், உடலுக்கு வந்து தேவையான ஆற்றலை கொடுக்கும். நீங்கள் மருத்துவமாக பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் வந்து தாராளமாக உணவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மருத்துவராக உங்ககிட்ட இருந்து வர்ற ஒரு விஷயம் என்னென்னா மாட்டு இறைச்சி வந்து நல்லது தான். நல்லது தான் உண்மையாகவே வந்து மாட்டு இறைச்சி வந்து ரொம்ப நல்லது. ஆயுர்வேத நூலில் வந்து சரக சம்யுதான்னு ஒரு நூல் ஒன்று இருக்குது, அந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா அந்த நூலில் வந்து தன்வந்திரி வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னா நீங்கள் வந்து மாட்டு இறைச்சியோடைய நன்மைகளும் தீமைகளும் அதில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வைத்திய பெருங்குடன்னு ஒரு நூல் இருக்குது, அதிலே வந்து கொடுத்துருக்காங்க நிறைய நூல். அதாவது மொத்த மிருகங்களையுமே வகைப்படுத்தியிருப்பாங்க, மொத்த மிருகங்களையும் வகைப்படுத்துறதுலேயே வந்து பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து மாட்டு இறைச்சியை நன்மை தீமைகள், அதே மாதிரி மற்ற இறைச்சிகள் இருக்குன்னா அதில் நன்மை தீமைகள், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து லைனாக வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த நன்மை இருக்குது, இதெல்லாம் இந்த தீமை இருக்குன்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து சித்த மருத்துவ நூல்களில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அது உண்மை. அது ரொம்ப அருமையாக வந்து இந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை வந்து மக்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கீங்க ஐயா. இதிலருந்தே மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கமெண்ட்ஸில் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி.